Hi friends, welcome to Kurumbai family. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு சிக்கன் மசாலா வறுவல் எப்படி செய்யறது அப்படினா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செட்டிநாடு சிக்கன் மசாலா வறுவல் செய்யிறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தறலாம் வாங்க friends. இன்னைக்கு வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை chop பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவையும் chop பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காய் வச்சிருக்கோம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலா செய்ய போறோம்ன்றதனால நம்ம வந்து மசாலா அரைச்சு தான் எடுக்க போறோம் அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறமா ஒரு dry chili எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் 1 பே லீஃப் அதுக்கப்புறமா 2 சின்ன பட்டை பீஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா ஸ்டார் ஐன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கும் கார்னிஷ் பண்ணுறதுக்கும் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பேனை சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம பேனில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அது வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை நல்லா வறுத்தெடுத்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் சூப்பரான ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்மெல் வரத்தண்டியும் நம்ம வந்து இதை வறுத்திடலாம் வறுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காவை போட போகிறோம் துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுட்டு அந்த தேங்காவும் நல்லா ப்ரௌனிஷாக வரத்தண்டியும் இதை வந்து நல்லா வறுத்துடணும் நல்லா தேங்காவும் இப்போ வந்து ப்ரௌனிஷாக வந்துருச்சு இதை வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம மசாலா வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அதுக்கப்புறமா 2 கிராம்பு 1 பட்டை லீஃப் போட்டு அதை வந்து நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் போட்டாச்சு இப்போ வந்து ஆனியனை வந்து நல்லா வதக்கிடலாம் இந்த ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான 1 பிஞ்ச் சால்ட் வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆனியன்ஸ் வந்து அப்போ தான் குயிக்காக குக் ஆகும் ஸோ வந்து 1 பிஞ்ச் சால்ட் இதில் போடுறோம் இப்போ வந்து நல்லா குக் ஆயிடுச்சு ஆனியன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத எடுத்து விடணும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத போட்டாச்சு இப்போ வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகணும் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் அதாவது ரா ஸ்மெல் வந்து போகணும் அதுக்காக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிட்டு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் பொடி போட போகிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தால நீங்கள் எவ்வளோ வத்தல் பொடி வேணுமோ போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு
நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மசாலாவை ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் கிட்ட போட போறோம். போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அதுக்கு தண்டியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 1/2 கேஜி சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா அந்த நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா வந்து சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து நல்லா நல்லா அதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த சிக்கனோட அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆயிரும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு தான் போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது வந்து நம்ம அந்த ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்காக தான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு சிக்கன் வந்து வேக வைக்கிறதுக்காக இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் சாப் பண்ண மல்லி இலையை போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மல்லி இலையை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சிக்கன் குக் பண்ணுறதுக்கு தேவையான 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சிக்கன் வந்து 1/2 குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணியும் வத்தணும், சிக்கனும் ஃபுல்லாக குக் ஆகணும். ஸோ மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரலை. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் 1 ஸ்பூன் செட்டிநாடு மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். போட்டுட்டு ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்மளுக்கு தேவையான செட்டிநாடு சிக்கன் வறுவல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ரொம்பவே பார்க்க கவர்ச்சியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்பப்போ போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.